ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தமிழக வெற்றி கழகத்தோடைய கட்சி கொடியை நம்ம தளபதி லான்ச் பண்ணிட்டாரு. அது மட்டும் இல்லை, சாங்கும் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இந்த நேரத்தில் லோகேஷ் கனகராஜ் வந்து அவருடைய ட்விட்டர் பக்கத்தில் தளபதி விஜய்க்கு வாழ்த்து தெரிவித்து போஸ்ட் போட்டிருக்கிறாரு. தளபதி விஜய் இதை பற்றி லியோ படிப்பும் போது ரெண்டு பேரும் இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணதாக அவர் சொல்லியிருக்கிறாரு. ஸோ இவர் தான் தளபதி கிட்ட இன்னுமே நீங்கள் ஆக்ட் பண்ணதுக்காக வாங்க, ஆக்டிங் ஃபீல்டுக்கு வாங்கன்னு சொல்லி இன்னும் இழுத்துட்டு தான் இருக்கிறாரு. ஸோ அவர் இப்போ லாஸ்ட்டாக அவங்கள மீட் பண்ணும்போது கூட தளபதி கிட்ட, ஸோ நீங்கள் அரசியலில் இருந்தாலும் பரவாயில்ல, ஆக்டிங்க்கும் வாங்க, கொஞ்சமாவது நான் படம்லாம் நடிங்கன்னு சொல்லிட்டு இன்னும் அவரை இழுத்துட்டு தான் இருக்கிறாங்க. ஏன் இன்னும் அவசரம், இன்னும் கொஞ்சம் படங்கள் எல்லாம் நடிக்கலாமே, ஸோ இப்போவே அரசியலுக்கு போக வேணாம், ஸோ அந்த மாதிரிலாம் நிறையா சொல்லியிருக்கிறாங்க. பட் அதெல்லாம் கேட்டுட்டு விஜய் வந்துட்டு சும்மா ஒரு சின்ன ஒரு ஸ்மைலோட கொடுத்துட்டு அதெல்லாம் விடுங்க பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு மூவ் ஆகி போயிட்டாங்க. இதையும் அவர் தன்னுடைய வாயாலேயே சொல்லியிருக்கிறாரு. ஸோ இதுக்கு இது வரைக்குமே தளபதி கிட்ட நிறையா பேர் மூவியில் நடிக்க சொல்லி ரெக்வஸ்ட் கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க. இது வரைக்கும் தளபதி வந்து கட்சியோட நேம் மட்டும் தான் சொல்லியிருந்தாரு. பட் இப்போ கட்சி கொடி வந்துருச்சு, அதுக்கான பாடலும் வந்துருச்சு. ஸோ இந்த நேரத்தில் அதுக்கான ஒரு மாநாடும் நடக்க போகுது. இன்னும் மாநாடு பற்றின விஷயங்களில் இன்னும் அஃபிஷியலான அனௌன்ஸ்மெண்ட் வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. நம்ம தளபதியை பார்த்தீங்கன்னா இப்போ அரசியலில் முழு வீச்சில் போய்கிட்டு இருக்கிறாரு. ஸோ அவருடைய ஃபேன்ஸ் எல்லாருக்குமே இதை அப்படியே பழகிடும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஸோ தளபதி அவருடைய கட்சியுடைய நேமை சொல்லும் போதே வந்துட்டு நிறையா பிரச்சனைகள்லாம் இருந்தது, அங்கங்கே நிறையா பேர் பேசிக்கிட்டு தான் இருந்தாங்க. ஸோ அந்த மாதிரியான சுச்சுவேஷனையும் தாண்டி தளபதி இப்போ கொடி அப்புறம் பாடல் இது எல்லாத்தையுமே ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறமாவும் இன்னமும் தளபதிக்கு நிறையா பிரச்சனைகள் வந்துட்டு தான் இருக்கும். அது எல்லாமே அவர் ஃபேஸ் பண்ணியிருக்கிறதுக்கு நம்மளுடைய அவருடைய ஃபேன்ஸான நம்ம எல்லாருமே அவருக்கு எப்போவுமே சப்போர்ட்டிவாக இருக்கணும். அரசியலை நோக்கி நம்ம தளபதியுடைய பயணம் ஆரம்பிட்டு இருக்கு. ஸோ இனிமேல் என்ன நடக்குங்கிறத நம்ம எல்லாருமே பொறுத்திருந்து பார்க்கலாம். சில பேரை மட்டும் சொல்ல முடியாது, பெரும்பாலான மக்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா தளபதி நடிச்சே ஆகணும் அப்படிங்கிற ஒரு குவஸ்டை தான் தளபதி கிட்ட வச்சுட்டே இருக்கிறாங்க. அவரோட மைண்ட் செட்டுமே அப்படி தான் இருக்குது. ஸோ நானுமே அந்த மாதிரி தான் ஆசைப்பட்டேன். ஸோ இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சினிமா சம்மந்தப்பட்டவங்க எல்லாருமே நம்ம தளபதிக்கு விஷ் பண்ணிகிட்டே தான் இருக்கிறாங்க. இப்போ லோகேஷ் கனகராஜும் தளபதிக்கு விஷ் பண்ணிட்டு தான் இருக்கிறாரு. இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தளபதி அரசியலுக்கு வந்தால் என்னென்ன வரும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.